ஒரு 2000 ரூபாய்க்கு கஷ்டப்படும் போது 27000 சம்பளம் வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு ஆண் நிர்வாகம் செய்யறதுக்கும் பெண் நிர்வாகம் செய்யறதுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. என்னென்னா, மாமா வந்து என்ன நினைச்சாங்களோ அதை செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்தேன். பிடித்தமானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பிடித்தமானவங்க அப்படின்னா அவங்க குழந்தைய கல்லூரிக்கு தூக்கிட்டு வரலாம். மாற்றங்கள் அப்படிங்கிறது மதிப்பெண் ஒரு அடிப்படை காரணம் கிடையாது. தோழர் சீமான், மு கலஞ்சியம், பாரதி ராஜா, பாக்கியராஜ், பாண்டியராஜ், அந்த அளவுக்கு போவாங்க பாருங்க. அவங்க மாதிரி நடக்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்படுவேன். எல்லா குழந்தைங்களுக்குமான கேள்வியாக அந்த பாப்பா கேட்டிருக்காங்க, பாரதி கேட்டிருக்காங்க. இதில் இந்த கல்வியில் சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து என்னத்தை மாற்றம் அப்படிங்கிறது எங்களை போன்ற கல்வி எல்லாத்தையும் தெரியல. இந்த குயில் போய் திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையில் தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகில் மிக பிரம்மாண்டமாய் வளர்ந்து நிற்கிறது பாரத் கல்வி குழும வளாகம். தனது சிந்தனையிலும் செயலிலும் இக்கல்லூரியின் உருவாக்கத்தை கருவாய் கொண்டு செயல்பட்டவர் அமரர் பேராசிரியர் கணேசன். அவர் இருந்தபோது உறுதுணையாய், மறைந்தபோது கல்லூரியின் பெரும் தூணாய் விளங்கியவர் பாரத் கல்வி குழும செயலர், கவிஞர், எழுத்தாளர் திருமதி புனிதா கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தஞ்சாவூர்னா பாரத் காலேஜ் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி பேர் பெற்ற ஒரு கல்லூரியை நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க. இந்த கல்லூரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை நான் இப்போ சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. என்னை தேடி வந்ததுக்காகவும், பெரிய பத்திரிகையின் ஒரு நிறுவனர் என்னை தேடி வந்து சொல்ல முடியுமா என்ற கேள்வியை கேட்பது எனக்கு சங்கடமாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக சொல்வதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மிக்க நன்றி. இந்த கல்லூரி உங்களது கணவர் கணேசன் ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறேன். ஒரு கிராமத்தில் இருந்த அந்த இளைஞர், அவருக்கு எப்படி இந்த சிந்தனை வந்தது, எந்த சூழலில் இந்த கல்லூரியை ஆரம்பித்தார்? நல்ல கேள்வி இது. ஏன்னு கேட்டால், ஒரு கிராமத்திலிருந்து அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஆசிரியர் நீங்களே முன் வச்சுருக்கீங்க. எல்லா செய்திகளுமே கிராமத்திலிருந்து தான் நகரத்திற்கு இடம்பெயர்கின்றன. கிராமங்களில் விளைகின்ற உணவுகளைத்தான் நகரத்தில் சாப்பிடுகின்றோம். கிராமங்களில் விளைகின்ற இயற்கை பொருள்களைத்தான் நகரத்தில் இயற்கை என்று அங்காடி வைக்கின்றோம். அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிற தனி மனித சிந்தனை தான் ஒரு நாட்டையே மாற்றிருக்கு. அந்த வகையில் சாதாரண மனிதராக ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்த என்னுடைய கணவர், பாரத் கல்லூரி நிறுவனர் பேராசிரியர் நான் கணேசன் அவர்கள், இந்த சிந்தனை அவருடைய படிக்கும் காலத்தில், கல்வி என்பது ஏழை மாணவர்களுக்கு மிக சிரமமாக உள்ளது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால, ஏன்னா அவர் ஏழையாக இருந்ததுனாலையும் தன்னுடைய சொந்த அனுபவங்கள் மற்றவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் அவர் ஒரு புதிய கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படி பொருளாதார வசதி இல்லாமல், எந்த அடிப்படை சூழலும் இல்லாமல், பின்புலம் இல்லாமல் நீங்கள் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு நாங்கள் வந்து திருமணமான புதிதில், அவருக்கு 25 வயது, எனக்கு 18 வயது, ஆக திருமணமான வயதில் அந்த சிந்தனை தோணுச்சு. நான் அப்படி கேட்கும்போது என்னுடைய கணவரை நான் மாமான்னு அழைப்பேன். மாமா, இதெல்லாம் சாத்தியப்படுமா? நீங்கள் நல்ல படிப்படிச்சிருக்கீங்க, முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் நீங்கள் திருப்பி வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு கஷ்டப்படும் போது 27000 சம்பளம் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், எந்த சிரமங்களும் வந்து வழி இல்லாமல் வராது, அதுக்கான வழியாக நான் இருப்பேன், அதனால் வந்து நான் வந்து கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கணும். கல்விங்கிறது வந்து ஒரு பொருளாதார பிரச்சனை தான் கல்விக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து உடச்சி எறியணும், அதனால் நான் நிறுவனம் ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த கல்வி நிறுவனம். இந்த கல்லூரிய என்ன விதமான சிரமங்களையும் பட்டு, எல்லா விதமான சிரமத்தையும் பட்டு ஆரம்பிச்சிட்டார். அது நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. எதிர்பாராம அவங்க இறந்து போறாங்க. அப்ப திடீர்னு நீங்க வந்து அந்த பொறுப்பை ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்ப உங்க மனநிலை என்ன, எப்படி சமாளிச்சு? அதை வந்து எப்படி சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலிக்கும் அப்படின்னா பட காமிக்க முடியாது, உணர்வை வந்து சொல்ல முடியாது. அது மாதிரி அந்த சிரமங்களை வந்து என்னால் சொல்ல முடியாது. படம் போட்டோ இல்லை திரைப்படங்கள் மாதிரியோ வலிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிற நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா, ரொம்ப நான் வந்து ரொம்ப குறைவான வயது இருந்தேன். இப்போ 13 வருஷம் ஆச்சு என்னுடைய கணவர் இறந்து போய். ஒரு 33 வயசில் நான் இறந்தேன். அவரை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன். என்ன பண்ணுறது அப்படிங்கிற சூழலில் இருக்கும்போது,
சொல்லுவாங்க எசென்ஷியல் மேக் இன்வென்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தேவையை ஒட்டி கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு எது சிரமமாக இருந்தது அப்படின்னா, என்னுடைய வீட்டுக்காரோட இழப்பு ரொம்ப சிரமமாக இருந்தது, என்னுடைய குழந்தைய வளர்க்குறது சிரமமாக இருந்துச்சு. பார்த்தேன், சார் வரலாற்றில் எத்தனையோ வேலு நாச்சியார்கள் இருக்காங்க, எத்தனை பேரோ வரலாற்றில் பேசப்படுறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து பொருளாதாரமோ மற்றவர்கள் ஆதாரமோ இல்லை, என்னுடைய நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் செய்யலைன்னா யார் செய்வா, மாமா வந்து என்ன நினைச்சாங்களோ அதை செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்தேன். அப்போ என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நம்பிக்கை தேவைப்பட்டுச்சு, படிப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த படிப்பு எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்துச்சு. அதே சமயத்தில் அந்த வழிகளை கடக்கிறதுக்கு இன்ன வரையிலும் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட முடியாது, ஏன்னா கடந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின் தான். ஏன்னா நேற்று இருந்தான் என்றில்லை, இன்னும் நெடுநெல் உடைத்தது இவ்வுலகு. அப்படின்னா நானும் ஒரு நாள் போவேன், போய் அவர்கிட்ட பேசுவேன், ஒரு வேளை அதெல்லாம் சாத்தியமாக இருந்தால் அதெல்லாம் நடக்கும். அந்த சூழ்நிலையில் நான் நினச்சேன், ஒரு தனி மனிதன் ஒருவேளை சாப்பாட்டை மூன்று வேளை உணவாக உட்கொண்டு இந்த நாட்டின் சாம்ராஜ்யத்தை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு கல்லூரி நடத்தியிருக்காரு, அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெண் எப்படியெல்லாம் இருந்தால் அதை நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பல விஷயங்களை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம்தான் இந்த கல்வி நிறுவனத்தை நான் கையில் எடுத்துகிட்டு நடத்திக்கிட்டு வர்றேன், சிறப்பாக நடத்துகிறேன்னு நீங்கள் முதற்கொண்டு என்னை நேர்காணல் பண்ண வர அளவுக்கு நான் தகுதி வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. இப்போ எதிர்காலத்தில், இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க, எதிர்காலத்தில் இந்த காலேஜில் என்னவெல்லாம் இன்னும் மாற்றங்கள் செய்கிறதா நினைக்கிறீங்க? நிச்சயமா, ஏன்னா மாற்றங்கள் அப்படிங்கிறது மதிப்பெண் ஒரு அடிப்படை காரணம் கிடையாது. மதிப்பெண் எடுத்து மாணவர்களை வந்து 100% தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல, அது இயல்பாக நடக்கும், யார் வேணாலும் இயல்பாக நடக்கும். தொழில் சார்ந்த கல்விகளை நாம் இன்னும் உருவாக்கணும். தொழில் சார்ந்த கல்விகளை உருவாக்குவதன் மூலமாக அரசை எதிர்பார்க்காமல், அரசு சார்ந்த நிறுவனங்களை எதிர்பார்க்காமல், சுயதொழில் தொடங்குபவர்களாக நாம் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சுயதொழில் சார்ந்த படிப்புகளை கல்வி நிறுவனங்களில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நிச்சயமாக அதற்கான பாடப்பிரிவுகளையும் பாடத்திட்டங்களையும் நான் சார்ந்திருக்கின்ற பல்கலைக்கழகத்திற்கு எடுத்துரைத்து அதுபோன்ற கல்விகளை உருவாக்குவது தான் எதிர்கால நோக்கமாக நான் கருதி கொள்கின்றேன். மிக மிக அருமையான நோக்கம், இதை ரொம்ப பாராட்டணும். அதை நீங்கள் சொன்னபடியே அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். அது வந்தால் எல்லாருக்கும், இந்த சமூகத்துக்கே அது ரொம்ப பயன்பாடாக இருக்கும். ஒரு பெண்ணாக இந்த கல்லூரியை நடத்துகிறீங்க, நல்லாவே நடத்துகிறீங்க. இருந்தாலும் முதல்லே சொன்ன மாதிரி நீங்கள் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் பெண்ணாக இருந்ததுனால ஏதாவது வந்ததா, அதை எப்படி சமாளிச்சிங்க? சமாளிக்க முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்குது, இல்லை நான் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சிடறேன் எதிர் அப்படிலாம் நான் சொல்கிறதுக்கான விஷயங்கள் கிடையாது. ஏன்னு கேட்டால், நானே களத்தில் இறங்குறதுனால சில நேரங்களில் பெண்களோட உடல் உபாதைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வரும், அது வந்து இயற்கையான சமாளிப்பு, அதை வந்து சமாளிச்சிடலாம். ஏன்னா நம்ம நிறைய ஆடவர்களோட மத்தியில் நின்று நம்ம பேசணும், அப்போ பேசும்போது நம்மளுடைய கருத்துக்களை வந்து சரியாக பதிவு பண்ணணும். அப்போ கருத்துக்களை பதிவு பண்ணணும்னா நிறையா படிச்சிருக்கணும். அவ ஏன்னா எதிராளி வந்து நம்ம பார்த்து ஏன் இந்த கருத்தை பதிவு செஞ்சு அப்படின்னு கேட்கக்கூடாது, அது மாதிரி ஒன்று ஒரு சமாளிப்பு. அது மாதிரி பயணங்கள் போகிறது கொஞ்சம் சிரமம். பயணங்கள்னா ஒரு பல்கலைக்கழகம் போகணும், மந்திரியை பார்க்கணும், அங்கே தலைமைச் செயலகம் போகணும், ஏதாவது ஒரு செக்ரட்டரியேட் போகணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அந்த உதவி வந்து என்னுடைய மகனுடைய வயது குறைவாக இருக்கிற காரணத்தினால, இப்போ தான் 17 ஆகுது அவருக்கு, அந்த நேரங்களில் வந்து நான் யாருடைய துணையாவது தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்கும், அதை யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல என்னுடைய மூளை வந்து சரியாக செயல்படணும். அப்போ அந்த மூளை வந்து ஒரு பெண்ணையும் துணையாக அழைத்து கொள்ளலாம், ஒரு ஆணையும் துணையாக அழைத்து கொள்ளலாம். அந்த ஆணை துணையாக அழைத்து கொள்ளும்போது அதை மற்றவர்கள் எப்படி பேசுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் என் மூளையிலேருந்து கலட்டி வீசிட்டேன். இப்படி இப்போ அழைச்சிட்டு போகக்கூடாதோ பண்ணக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனத்தை நான் கையில் எடுத்ததுனால எனக்கு அந்த சிரமங்களை எதிர்கொள்வது எளிமையாக போய்விட்டது. அதுதான் என்னோட செய்தி. காலேஜில் பொறுப்படுத்திக்கிட்டது பிறகு என்னென்ன புதுமைகள் இந்த கல்லூரியில் செஞ்சுருக்கீங்க? நான் பொறுப்படுத்திட்ட பிறகு அப்படின்னு சொன்னால், ஒரு ஆண் நிர்வாகம் செய்வதற்கும் பெண் நிர்வாகம் செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. என்னென்னா, ஒரு ஆணுக்கு நிறைய வேலைகள் வந்து சிதறடிக்கப்படும், பெண்ணுக்கு வந்து ஒரு ஒழுங்குக்குள்ளே வரும். அந்த நேரத்தில் நான் புதுசாக செஞ்ச வேலை அப்படின்னு சொன்னால், இப்போ குழந்தை பெற்ற தாய்மார்கள் பேராசிரியர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க குழந்தைய கல்லூரிக்கு தூக்கிட்டு வரலாம், அதை பார்த்துக்கிறதுக்கு இங்கே உள்ள ஆட்களே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க குழந்தைய பார்த்துக்கிறது உங்களை மாமியாரா அவங்க அம்மாவா அவங்களும் அழைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டணும்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா நிறுத்திட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு வந்திருக்கேன்.
ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து எல்லாருடைய ஒற்றுமை வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு நாள் மாத வருடத்தில் ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எல்லாருடைய பதவிகளுக்கு பின்னாடி உள்ள பொறுப்புகளை நீக்கிட்டு புனிதா வந்து புனிதாவாக போவேன். எங்களுடைய இயக்குனர் வந்து இயக்குனராக தான் போவார். இந்த மாதிரி ஒரு சூழலில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது அது ஒரு விஷயம். அது மாதிரி ஒரு விடுமுறை நாட்களில் எல்லாம் திரைப்படம் பார்க்க போகிறது, சேர்ந்து திரைப்படம் பார்க்க போகிறது, இந்த மாதிரி செய்திகள். சுற்றுலா எல்லோரும் போவாங்க, ஆனால் திரைப்படம் பார்த்துட்டு அந்த கதைகளை பேசுகிறது இது மாதிரி வச்சுருக்கோம். நிறைய ஒரு ஆளுமைகள் முக்கியமானவங்களெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்குது நிறையா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படி யாரெல்லாம் உங்களுக்கு பிடித்தமானவங்க, அவங்கள பற்றி சொல்ல முடியுமா? அதாவது பிடித்தமானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பிடித்தமானவங்க அப்படின்னா எது பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, கேள்வி வரும். அதனால் வந்து இனிப்பு அப்படின்னா எப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயம் மாதிரி எல்லாருமே பிடிக்கும். இங்கே வந்திருக்க ஆளுமைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, இலக்கியம் அப்படிங்கிற துறையில் பார்த்தோம் அப்படின்னா, பேராசிரியர் மறைந்த பேராசிரியர் அன்பழகன் ஐயா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, அப்புறம் நல்லக்கண்ணையா, தா பாண்டியன், இது மாதிரி அரசியல் ரீதியாக வந்திருக்காங்க. சினிமா துறை, இலக்கியத்துறை அப்படின்னு சொன்னீங்கன்னா, தோழர் சீமான், மு கலஞ்சியம், பாரதி ராஜா, பாக்கியராஜ், பாண்டியராஜன், வசந்தபாலன், கருபழனியப்பன், சசி, அது மாதிரி பாண்டிராஜன், இது மாதிரியான ஆட்கள் வந்திருக்காங்க. பாடலாசிரியர் அப்படின்னு பார்த்தா கவிப்பேரரசு வைரமுத்து, அறிவுமதி அண்ணன், பழனி பாரதி, யுகபாரதி, மேத்தா, சிலம்பொலி செல்லப்பன், தமிழன்பனையா, அதுக்கு மேலே வந்து இளங்கோவனர், இது மாதிரியான ஆட்கள் வந்திருக்காங்க. பாடகிகள் வந்து வந்திருக்காங்க. நடிகைகளில் வந்து ரேவதி, ரோகிணி, ஷர்மி இப்படி வந்திருக்காங்க. மரபின் மைந்தன் முத்தையா அப்படின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் புனிதா கணேசன்னா தெரிகிற அளவுக்கு இருக்கேன், அவ்வளவுதான். நீங்களே ஒரு பெண் சாதனையாளர் இருந்தாலும், நீங்கள் எந்த ஒரு பெண் சாதனையாளரையாவது நினைத்து பொறாமைப்பட்டது உண்டா, ஏங்கியது உண்டா? நிச்சயமா அது வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னுடைய புத்திசாலி தானே இல்லை அப்படின்னு அர்த்தம். எல்லா பெண் சாதனையாக படித்திருக்கேன், பார்த்துருக்கேன். குறிப்பாக வந்து நான் வந்து யதார்த்தத்தை சொல்கிறேன். நான் முதல் பெண் சாதனையாளராக எங்கள் ஆட்சியை தான் சொல்கிறேன். அது வந்து ஏன்னு கேட்டால், பார்க்குறது வேற, வாழ்வியல் வேற. வாழ்ந்து அனுபவித்த என்னுடைய ஆட்சி, அம்மாச்சி முதல் பெண் சாதனையாளர். ஏன்னு கேட்டால், அவங்க 10 வயதில் திருமணம் ஆனது அவங்களுக்கு. அந்த பாலிய திருமணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி 10 வயதில் திருமணம் ஆகி 12 பேர், அது கொழுந்தனார், நாத்தனார் அப்படின்னு ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து, குழந்தைங்களை திருமணமாகி 5 வருஷம் கழித்து பெரிய பொண்ணாகி, கொழுந்தனாரெல்லாம் வந்து அம்மான்னு எங்கள் ஆட்சியை கூப்பிட்டு, அண்ணியை வந்து அம்மானு கூப்பிட்டு, இப்படியெல்லாம் பண்ணி அவங்களுக்கு பரிமாறின அந்த பங்கீடு, இதெல்லாம் அதுதான் எனக்கு நிர்வாகத்தை கற்றுக் கொடுத்துச்சு. எப்படி நிர்வாகம், யாருக்கு எது பிடிக்கும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆட்சி. அதனால் முதல் சாதனையாளராக எங்கள் ஆட்சி காந்திமதி அவங்கள தான் சொல்லுவேன். அடுத்த சாதனையாளர் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 11வது படிக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம். அவங்களும் 3 பொண்ணுங்களை பெற்று இன்றைக்கி நான் புனிதா கணேசன் அப்படிங்கிற பேரை எடுத்ததுக்கு எங்கள் அம்மா, எங்கள் அப்பா ரெண்டு பேருமே சொல்லலாம். எங்கள் அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையான பெண்மணி, ரொம்ப இறக்கம் கூட உள்ளவங்க. இது அரசியல் ரீதியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பெண் அப்படின்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அவங்களுடைய நிர்வாக திறமை, அவங்களுடைய மொழி ஆற்றல், அவங்களுடைய அதாவது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப ரசித்தது வந்து முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவங்களை பிடிக்கும். அதே மாதிரி நான் படிக்கும்போது ஒரு 7வது படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், 6வது 7வது படிச்சிருந்தேன், அன்னை இந்திரா அவங்களுடைய, அப்போ வந்து எனக்கு அவங்களுடைய செய்தி தெரியாது, அவங்களுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்கிற அந்த சிகை அலங்காரமும் அவங்களுடைய புடவை அணிகிற விதமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சா இப்படிலாம் இருக்கணும்னா, அதே மாதிரி அவங்க நடை இருக்கு இல்லையா, அந்த நடை சிங்கம் புலியெல்லாம் தோசு போயிடும் அந்த அளவுக்கு போவாங்க பாருங்க. அவங்க மாதிரி நடக்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்படுவேன். இப்போ இந்த ரோபோ மாதிரி நடக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்படி இப்படிங்கிற நேரத்தில் பிடி உஷாவை தோக்கடிக்கிற அந்த நடை ரொம்ப பிடிக்கும். இவங்க எனக்கு மிகப்பெரிய சாதனை பெண்மணிகள் அப்படின்னு நினைப்பேன். வணக்கம். இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல தான் பாடம் நடக்குது. எங்களால ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியல. இந்த 1 வருஷங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்.
இது எந்த மாதிரி தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும், அதை நாங்கள் எப்படி சமாளிக்கிறது? அதாவது நல்ல கேள்வி. பொதுவாக இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் எல்லா குழந்தைங்களுக்குமான கேள்வியாக அந்த பாப்பா கேட்டிருக்காங்க, பாரதி கேட்டிருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், இந்த COVID-19 எல்லாருமே படிக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறதே வந்து ஒரு சிரமமான சூழ்நிலையாக இருக்கும்போது எப்படி காணொளி காட்சி வழியாக இணையதளம் வழியாக படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. இதை நம்ம நேர்மறையாக கூட எதிர்பார்க்கலாம். என்னன்னு கேட்டால், ஒரு போர்க்காலத்தில் எல்லா சொத்துக்களும் பொது உடைமையாக்கப்படும். போர் அது மாதிரி இந்த கல்வி அப்படிங்கிறது பாடம் நடத்துகிற ஆசிரியருக்கும் அந்த பிரச்சனை, நடத்துகின்ற நிறுவனத்திற்கும் அந்த பிரச்சனை, படிக்கின்ற குழந்தைகளுக்கும் அந்த பிரச்சனை. அப்படிங்கும்போது அதையும் மீறி அரசு என்ன செயல்பட்டுருக்குன்னா, இணையதளம் வழியாக ஒரு இது பண்ணியிருக்கு. இப்போ இது குருகுல கல்வி மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஆசிரியர் அப்படிங்கிறத தாண்டி சுய மதிப்பீடாக வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒரு குருகுலம் ஒரு தவம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அது எளிமையாக போயிடும். இது எப்படி சாத்தியப்படும்னா, முடியாத விஷயத்தை வந்து நம்ம நான் சொல்கிறோம், தம்பி நெருப்பில் இறங்குனீங்கன்னா அது வந்து சுற்றுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தண்ணியில் இறங்குனீங்க மூழ்கிடுவேன்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் இந்த COVID-19 யாரும் வேணும்னு பண்ணலை. இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு பேரழிவு. இயற்கை பேரழிவுக்கு ஒருத்தரை ஒருத்தர் சாட்டிக்கிட்டு அந்த சாட்சியின் மூலமாக நம்ம கல்வி இறந்துடக்கூடாது. குழந்தைங்க என்ன நம்ம நினைக்கணும், இது குருகுலம் கல்வி. எப்படி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் படிச்சிங்கன்னா, காமராஜர்லாம் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து குறைந்த வகுப்பு படிச்சிருக்காரு, நம்ம தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்திருக்கிறாரு. பேரறிஞர் அண்ணா முதுகலை படிச்சிருக்காரு, நாட்டின் முதல்வராக இருந்திருக்காரு. MGR இருந்திருக்காரு, இப்படி கலைஞர் இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அவங்களாம் எதன் மூலமாக கல்வி கற்றார்கள்? ஆசிரியர் மூலமாக இல்லை. அப்போ அந்த இணைய வழி கல்வியையும் ஒரு நேர்மறை சிந்தனையை எடுத்துகிட்டு, பரவாயில்ல இவ்வளோ சூழ்நிலையிலையும் சொல்லிக் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு, அடுத்து சுய கல்வியை கற்றுக்கொள்ள மாணவர்கள் தயாராகணும். சுய கல்வியை கற்றுக்கிட்டு நீங்களே டீச்சர் ஆகிடுவீங்க. நீங்கள் டீச்சர் ஆகணும். நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அந்த பாடத்திட்டத்தை எடுத்துகிட்டு அதை படிங்க. நம்ம வீட்டில் யாராவது படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட தொலைபேசியில் கேட்டுக்கலாம், அலைபேசியில் கேட்டுக்கலாம். அது மாதிரி நேர்மறையாக கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியும், அதை தீர்க்க முடியும். அப்போ மாணவர் குழந்தைகள் நீங்கள் தான் பெரிய ஆயுதம். யார் அப்படின்னா, இந்த நாட்டோட ரொம்ப மிகப்பெரிய ஒரு அணு யாருன்னு கேட்டால், வண்டி பெருசாக இருக்கலாம், அதில் வந்து அச்சாணி இல்லாமல் வண்டி ஓடாது. அது மாதிரி குழந்தைகள் இல்லாமல் கல்வி கிடையாது. நீங்கள் வந்து அச்சாணி, அதனால் நீங்கள் சரியாக நீங்கள் வந்து பிடிச்சிக்கங்க, நாங்கள் உங்களை அழகாக இழுத்துட்டு போயிடுவோம். இது இந்த தான் இணையதள கல்வி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கங்க. வணக்கம். இனி வரும் காலங்களில் கல்வியில் கல்வி முறையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதாவது கல்வி மாற்றம் அப்படின்னா, கல்வி சீர்திருத்தம் அப்படின்லாம் சொல்றாங்க. சீர்திருத்தம்னா என்ன? ஒரு முரண்பட்ட கருத்துக்களை சீர்திருத்துவது சீர்திருத்தம். என்ன பெரியார் பண்ணிய சீர்திருத்தம், அந்த சீர்திருத்தம் அப்படின்னு சொன்னா, தாலி கட்டிக்கிறது வேண்டியதில்லை, தாலி கட்டாம நீங்க வந்து இல்வாழ்க்கை ஒப்பந்தம் போட்டுக்கிறது ஒரு சீர்திருத்தம். இதுல இந்த கல்வியில சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து என்னத்த மாற்றம் அப்படிங்கிறது எங்களை போன்ற கல்வியாளருக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஊரோட ஒத்துப்போ அப்படிங்கிறது தான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அரசை எதிர்க்க முடியாது. என்னுடைய சுய கருத்தாக கூட இருக்கலாம். இதில் வந்து பாரதியோட சிந்தனைக்கு என்ன சொல்கிறேன்னா, எது நடக்குதோ, எந்த பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுகிறோமோ அந்த பாத்திர வடிவமாக மாறிவிடும். தண்ணீர் தண்ணீருக்கு வடிவம் கிடையாது. நம்ம ஒரு ஜாடியில் ஊற்றினோம்னா அந்த வந்து வடிவமான இதில் ஊற்றினோம்னா வடிவமாக இருக்கும், தட்டையான பாத்திரத்தில் ஊற்றினா தட்டையாக இருக்கும். அது மாதிரி எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அது மாதிரி ஆகிடும். ஆனால் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் எந்த பாத்திரத்தில் விடணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ சுரக்காயை பார்த்தீங்கன்னா, சுரக்காயோட வடிவம் வேறு, ஆனால் அதை வந்து பட்டையாகவும் விளைய வைக்கிறாங்க, குட்டையாகவும் விளைய வைக்கிறாங்க. இது வந்து விளைய வைக்கிறவங்களுடைய தன்மை. ஆனால் நம்மளுடைய கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் என்னுடைய சுய அறிவு கேட்டினது என்னென்னா, இந்த எத்தனை மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் என்னுடைய அறிவில் மாற்றம் இருக்காது, என்னுடைய சிந்தனையில் மாற்றம் இருக்காது அப்படிங்கிறத குழந்தைங்க கொண்டு வந்திருக்கேன். தொழிற்கல்வி ஒன்று வேணுமா? தொழிற்கல்வி என்பது குலம் சார்ந்த கல்வி கிடையாது. தொழிற்கல்வின்னா ஒரு தனக்கு தெரிந்த கலையை காசாக்குகின்ற வித்தையை கற்றுக்குங்க. உங்களுக்கு ஆடை வடிவமைப்பு தான் தெரியும் அப்படின்னா படிச்சுக்கோங்க. எனக்கு வந்து நல்லா நான் வந்து ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு ஷூட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபோட்டோ எடுப்பேன், ஃபோட்டோ எடுங்க. எனக்கு நல்லா பாட தெரியும், பாடுங்க. இதை வந்து தனித்திறமையாக வச்சுக்கோங்க. அப்போ கல்வி மாற்றம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கல்வி மாற்றம் என்பது A+B2னா A+B2 A²+2 AB+B2, இது பொதுவான ஃபார்முலா. இந்த மாற்றத்தை ஒன்றும் பண்ண முடியாது.
ஆனால் அது சொல்லிக் கொடுக்கறது வேணால் மாற்றல, சொல்லிக் கொடுக்குற மெத்தடை மாற்றலாம். அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்பதற்கு ஏ என்பது ஆசிரியராக அரசுன்னு வச்சுக்கோங்க, பி என்பது நீங்கள் அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் ரெண்டு பேரும் கூட்டாக சேர்றீங்க, சேர்ந்தால் அரசும் உயர்வார், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மாணவர்களும் உயர்வீர்கள், பிளஸ் டூ ஏபி இருவரும் சேர்ந்து இரண்டு மடங்காக உயரலாம். எதிர்மறை கருத்தாக இருந்தால் ஏ ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும், ஆனால் மைனஸ் டூ ஏபி ஆகிடும், ரெண்டு பேரும் சேர்ந்து வீழ்ந்துருவோம். இதுதான் புதிய கல்விக் கொள்கையோட பிரச்சனை. இது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன், ஏற்புடையதாருந்தே எடுத்து. பரபரப்பு மிக்க இந்த கல்வி நிர்வாகத்தை, கல்லூரி நிர்வாகத்தை தாண்டி யாரும் தனிமை யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. ஆனால் நீங்கள் இதையும் தாண்டி கவிதைகள் எழுதுவீங்க, கதைகள் எழுதுவீங்க, இந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் இது பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி உங்கள் மனநில அதுக்கு எப்படி இடம் கொடுக்குது, எப்படி நேரம் கிடைக்குது, என்னவெல்லாம் எழுதிருக்கீங்க? நான் வந்து இல்லத்தரசியாக இருந்துட்டு கல்லூரி நடத்தினதுனால இல்லத்தரசியாக இருக்கும்போது பல, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அஞ்சரைப்பட்டி மாதிரி எல்லா செய்திகளும் நமக்கு தெரியும். உற்றார்கிட்ட எப்படி பழகணும், உறவினர்கிட்ட எப்படி பழகணும், நண்பர்கள்ட்ட எப்படி பழகணும், அதிகாரிகள்ட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவமாக நம்ம கத்தரிச்சிட்டேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு எழுத்து மேலே வந்து ரொம்ப ஆர்வம் உண்டு, அதுவும் தமிழ் எழுத்துக்கள் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு. அது ஒரு செய்தி. புத்தகம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கணவருடைய சுயசரிதையை வந்து நாள் குறிப்பீடாக எழுதினேன். நாள் குறிப்பீடாக எழுதும்போது அதையும் ஒரு புத்தகமாக போடலாமே, இன்னும் ஈரோடு தமிழன்மன் ஐயா வந்து என்ன இவ்வளோ எழுதியிருக்கேன் அப்படின்னு தான் இதை ஒரு புத்தகமாக போடலாமே அப்படின்னாங்க. சூரிய விதை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன். சூரிய விதை அது வந்து சுய வரலாறு அப்படிங்கிறது வர, அவருடைய வரலாறை ஒரு மனிதன் வாழும் காலத்திலேயே அவர் எப்படி வாழ்கிறார் அப்படிங்கிறத பற்றி, பாஸ்ட் கடந்த காலங்களில் இல்லை நிகழ்கால வரலாறை எழுதி அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றி விழா வெளியீட்டு விழா வச்சோம். அந்த நூல் எழுதும்போது நம்ம நிறுவனர் என்ன சொன்னார்னா, உன்னுடைய திறமையை பண்ணுறதுனா என்னைய பற்றி எழுதுறது கிடையாது, நீ பொதுவானதை எழுதணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நினச்சேன் சோவனமாம் சோவனம் அப்படின்னு கிராமப்புற மக்கள்கிட்ட போய் நேரடியாக களப்பணியில் இறங்கி வயக்காட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் அவங்களுடைய ஒப்பாரி அவங்களுடைய தாளாட்டு இதெல்லாம் பாடி அதை கேட்டு அதை பதிவு பண்ணேன், ஒளிநாடாவில் பதிவு செஞ்சுட்டு பதிவு பண்ணேன் அந்த ஒரு புத்தகம். அப்புறம் எங்கே ஒரு சமையல், சமையலில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு, யார் சமைக்கிறாங்களோ அவங்க நல்லா நிர்வாகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய என்னுடைய சிந்தனையில் எப்படியோ ஊறும். சமையல் தெரிந்தவர்கள் நிர்வாகம் செய்வார்கள், இது வந்து பொதுவாக நீங்கள் இந்த இடத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் அது எங்கள் ஊர் சமையல்னு ஒரு புத்தகம். நீண்ட நாள் கழிச்சு என்னுடைய மகன் பிறந்ததுனால ஒரு குயிலின் பாப்பா பாட்டு அப்படின்னு எழுதினேன். என்னுடைய ஆமாம், என்னுடைய இயற்பெயர் வந்து குயில், கணவர் இல்லை, என்னுடைய சொந்தம் பந்தம் அப்பா அம்மா எல்லாருக்கும் குயில் தான் தெரியும். புனிதா கணேசன் அப்படிங்கிறது வந்து கணேசனை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் புனிதா கணேசன் தான் தெரியும். எப்போவுமே என் பேர் வந்து குயில் தான், நான் கருப்பாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால எங்கள் மாமா வந்து எனக்கு வச்ச பேர் வந்து குயில், அதனால வந்து குயில் தான் என் பேர். இந்த அஞ்சு புத்தகமும் எழுதி வெளியிட்டேன். அதுக்கப்புறம் மாலை மலர்னு ஒரு நாளிதழில் தொடர்ந்து வாழ்வியல் சிந்தனை குறித்து எழுதினேன். அதை வந்து இப்போ தான் அறிவுமதி என்ன முன்னுரை எழுதி ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்காரு, சிறகுகள் அப்படின்னு ஒரு புத்தகம். சிறகுகள் இப்போ பறவை வந்து எப்படி சிறகு வந்து விரிக்கிறது வேற, சிறகு கொள்றது வேற, சிறகுகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் வந்து அவ்வையாரோட ஆத்திச்சொடியை எழுதிட்டுருங்க. அப்புறம் கிழக்கு வாசல் உதயத்தில் வள்ளுவ சித்தர் அப்படி என்னதான் சொன்னார் அப்படிங்கிற ஒரு தொடரை 2014 எழுதிட்டு இருக்கேன். இன்னைக்கு புனிதாங்கணேசனை நேர்காணல் பண்ணுறது கூட வள்ளுவ சித்தர்னால தான் நேர்காணல் பண்ணுறாங்களே ஒழிய புனிதாங்கணேசனோட தனிப்பட்ட திறமைங்கிறது ரெண்டாம் பட்சம். ஏன்னா அந்த வள்ளுவ சித்தர் வந்து தமிழகம் முழுவதும் என்னை அறிய செஞ்ச ஒரு செய்தி அப்படின்னா அப்படி என்னதான் சொன்னார் அப்படிங்கிறது எல்லாரும் படித்தது தான். இதுதான் என்னுடைய இது. கவிதை வந்து இயல்பாக ஒன்று ரெண்டு சின்ன சின்ன கவிதைகள் எழுதுவேன். நாட்டுப்புற பாடல்கள் வந்து பாடி காமிக்க சொன்னால் சும்மா ஒரு ரெண்டு வரி பாடுவேன். இதுதான் என்னுடைய ஒரு பொழுதுபோக்கு. ஏன்னா உருவாக்க முடியாது நம்மளை, அது உருவாகிறார்கள். எப்படி வந்து காற்றை வந்து உருவாக்க முடியாது, காற்று வந்து இயல்பாக இருக்கும், நீரை வந்து நதியை உருவாக்க முடியாது, நதி இயல்பாக வரும். நான் நதியை போல, நெருப்பை போல, காற்றை போல, இதை எல்லாத்தையும் போல அப்படிங்கிறது மாதிரி நானும் ஒரு இயற்கையான ஒரு பெண்மணி, அதனால எனக்கு இயற்கையாக இதெல்லாம் வருது அப்படி தான் சொல்லலாம். இயற்கையா சொல்றதே கவிதை பதிவுனாலே மகிழ்ச்சி. அப்புறம் இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்ல இல்ல தஞ்சை பகுதிகளில் எங்க எந்த பொது நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி எது நடந்தாலும் அதுல தவறாம உங்க பேர் இருக்கு, உங்களுக்கு முதலிடம் இருக்கு, அது எப்படி, அந்த மாய வித்தை எப்படி பண்ணுங்க? அது என்னன்னு கேட்டா, இலக்கியம் அப்படிங்கிறது வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறது இலக்கியம், அது ஒரு வகையான இலக்கியம்.
என்னுடைய அம்மாச்சிட்டேருந்து தெரிஞ்ச இலக்கியங்களும் கதைகளும் அது வேற. அப்போ அனுபவ ரீதியாக தெரிஞ்ச இலக்கியங்கள் ரொம்ப நிறையா இருக்கிறதுனால எனக்கு வந்து இயல்பாக மனிதர்களை மதிக்கிற ஒரு பண்பு இருக்குது. அதனால என்னை கூப்பிடுறாங்க. புனிதாக கூப்பிட்டா அது வந்து எந்தவித ஒப்பனையும் இல்லாமல் வரும், அப்படியே வரும். அதனால நம்ம புனிதாக கூப்பிடுவோம். அதில் ஒரு சிக்கலும் இல்லை. அதை தொகை கொடுத்து கூப்பிட்ற ஆள் கிடையாது, தொகை வாங்கிக்கிற ஆளும் கிடையாது. அதனால இயல்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா இலக்கியவங்களும் கூப்பிடும்போது அதில் எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டால் பணம் சம்பாதிப்பது எளிது, ஆனால் மற்றவர்களின் மனதை சம்பாதிப்பது வந்து ரொம்ப கடினம். நான் வந்து மற்றவர்களின் மனதை சம்பாதிச்சிருக்கேன், அதனால என்னை எல்லாரும் கூப்பிடுறாங்க. இதுதான் பெரிய சம்பாத்தியம், மக்களை தேடுவதும் மனிதர்களை தேடுவதும். அதில் அதோட நீங்க உண்மையா இருக்கீங்கிறதுக்கான அங்கீகாரம் தான் இது. எல்லாருக்கும் உண்மையானவளா இருக்கிறீங்க, அது எல்லாராலையும் முடியாது. ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவா குயில்னா கூவம், உங்க பேரு குயில், எல்லாரும் உங்களை குயிலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இந்த குயில் எப்படி? இந்த குயிலுக்கு பாட தெரியாது, ஆனா பாடாம இருக்க முடியாது. அதுதான் அந்த குயிலோட செய்தி. என்ன வந்து பாடுறதுன்னா ரொம்ப சுதி லயத்தோடு அப்படி கிடையாது. என்ன தோணுதோ அதை பாடுற ஒரு பண்பு இருக்கிறதுனால. என்னோட ஆச்சி அம்மாச்சின்னு சொல்லுவாங்க. என்னோட ஆச்சி வந்து படிக்காதவங்க, தினக்கூலியாக இருக்கிறவங்க, தாத்தா தினக்கூலி போவார், வீட்டில் சமைக்கிறவங்க. ஒரு நாள் வந்து அவங்க ஒரு சொன்ன செய்தி வந்து எனக்கு பயங்கர கவிதையாக தெரிஞ்சிச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது மரவள்ளி கிழங்கு அந்த பக்கம் போயிட்டு இருந்தது. எங்கள் ஊர் வந்து தென்னை மரம் சூழ்ந்த தோப்பு. மரவள்ளி கிழங்குலாம் எங்களுக்கு அபூர்வம், நெல் விளையாது. என்ன மகிழங்கோட்டைங்கிற கடற்கரை பகுதி. அப்போ வந்து ஆச்சிட்ட வந்து, ஆச்சி ஆச்சி எனக்கு கிழங்கு வாங்கிதா அப்படின்னு சொல்லி அழுதேன். இங்கே அடுப்பு வரை எரியாமல் ரொம்ப சிக்கலாக இருந்தது, ஈரமாக இருந்தது. ஊதாங்க விலையை வச்சு ஊதிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து ஆச்சி எனக்கு கிழங்கு போகும்போது சீக்கிரம் வாங்கிதா அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொன்னாங்க, காற்று கடுங்காத்து என் கவலையோ பெருங்குத்து, நான் காற்றை நிறுத்துவேனா நான் படும் கவலையை தடுப்பேனா அப்படின்னாங்க. என்னடா அது இவ்வளோ பெரிய கவிதை ஆச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஆச்சி ஆச்சி அதை சொல்லு அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நாட்டுப்புற பாடல்கள் வந்து ஆச்சி மாதிரி ஒப்பாரி வைக்க முடியாது. ஒப்பாரிங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு மன நல்ல மருந்து. நிறைய எல்லாரும் சொல்லுவாங்க ஒப்பாரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒப்பாரிக்கு போய் இறந்து போனால் ஆள் வச்சு ஒப்பாரி வைக்கிறாங்க. ஆள் வச்சு அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறது கிடையாது. பணக்காரர்களாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், வலியோராக இருந்தாலும், எளியோராக இருந்தாலும், தன்னுடைய உணர்வுகளை யார் பிரதிபலிக்கிறாங்களோ அதுதான் ஒப்பாரி. அப்படி பார்க்கும்போது மாமா இறந்தப்போ எனக்கு ஆச்சியோட வரிகள் ஞாபகம் வந்துச்சு. எல்லாரும் பாடுறது தான் அந்த பாட்டை பாடினேன். பாடி காமிக்கலாமா அந்த செய்தியை? மட்ட பனையோரோ மயிலடையுணர்ந்தவனோ, மட்டப்பன சாஞ்சிருச்சே இந்த மயில் போய் எங்கடையும், குட்ட பனையோரோ குயிலடையுணர்ந்தவனோ, குட்டப்பன சாஞ்சிருச்சே இந்த குயில் போய் எங்கடையும். இந்த ரெண்டு வரிகளும் எனக்கு ரொம்ப மனசு கனமான. இது மாதிரியான அனுபவ பாடல்களை பாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி சின்ன சின்ன கிராமிய பாடல்கள், மறந்திடு மறந்திடுன்னு மத்தவுக சொல்லுறாங்க, உங்களை நான் மறந்திருக்க இந்த உலகத்திலே இடமும் இல்லை, இந்த உலகத்திலே இடமும் இல்லை. மானுக்கு பொட்டழகு, மயிலுக்கு இறகழகு, மானுக்கு பொட்டழகு, மயிலுக்கு இறகழகு, எனக்கு நீதான் அழகு, என் தங்கமே ராசா தேகத்துக்கும் நீதான் அழகு. கத்தாத காகமெல்லாம் கரையுதையா வாசலிலே, கத்தாத காகமெல்லாம் கரையுதையா வாசலிலே, ராசாவே உன்னை காணாமே என் தங்கமே ராசா
மலையேறி நானும் குதிப்பேன். மறந்திடு மறந்திடுன்னு மத்தவுக சொல்லுறாங்க, உங்களை நான் மறந்திருக்க இந்த உலகத்திலே இடமும் இல்லை. எனக்கு எங்கள் பேராசிரியர்களுக்கு நான் பாடுவேன்னு தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரியும். நான் சும்மா நேர்காணலில் நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதற்கான ஒரு களமாக இது இருக்கிறதுனால நான் அதை பாடினேன். இப்போ இருக்கிற பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு சாதிக்கிறதுக்கு அவங்க என்னவெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? முதல்ல இளம் பெண்கள் அப்படிங்கிறதுல, பெண்கள் வந்து பொதுவாக வந்து ரொம்ப வலுவானவர்கள். அது எல்லாருமே சங்க இலக்கியம் சொன்னாலும் சரி, என்னோடனாலும் சரி, நாங்கள் ஒடிச்சு போக மாட்டோம். ஆனால் ஏன் ஒடிச்சு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னால், எதாக இருந்தாலும் எதிர்கொண்டுவோம். ஏன், ஒரு குடும்பம் அப்படிங்கிறத நிர்வாகம் பண்ணுறதே வந்து பெண்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, பெண்களுக்கு எதிர்ப்பாளராக இருப்பாங்க, பெண் அடிமையாக இருப்பாங்க. ஆனால் அம்மானு வரும்போது, எங்கள் அம்மா மாதிரி சமைக்க முடியாது, எங்கள் அம்மா குழம்பு வச்சிச்சின்னா, எங்கள் அம்மா புடவை கட்டினுச்சுன்னா, எங்கள் அம்மா மஞ்சள் குளிச்சுட்டு மல்லிகை பூ வச்சுச்சுன்னா அப்படின்னு சொல்லுவீங்க. நாங்களும் உங்கள் பிள்ளைக்கு அம்மா தானே, அதை சொல்ல மாட்டீங்க. இது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால் பெண்கள் ஒரு விஷயத்தை வந்து நினச்சிக்கிறோம், உறுதியானவர்கள் நம்ம. ஏன்னா நாணல் நம்ம வளைஞ்சு போகிறதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, பெண்கள் பயந்துகிட்டு இருக்காங்கன்னு. இல்லை, நாங்கள் நாணல், எங்களை ஓடிக்கவும் முடியாது, கிள்ளவும் முடியாது, அந்த ஒரு உறுதிப்பாடு இருக்குது. நீங்கள் வந்து பனைமரம் மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒடிஞ்சு போயிடலாம். ஒரு காற்றடிச்சா அது வந்து தலை ஒடிஞ்சு போயிடும். எங்களை காத்தடிச்சு பாருங்கள், ஒடிய மாட்டோம், ஒப்பாரி வச்சு அழுகுவோம். எங்களுக்கு அழுக தெரியும், அழுக தெரியறதுனால மனசுமையை குறைக்க தெரியும். அதனால் பெண்கள்கிட்ட நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், தோல்விகளை கண்டு அஞ்சாதீர்கள். தோல்விகள் நமக்கு வரம். ஏன் வரம் அப்படின்னு சொல்கிறேன்னா, பசிச்சா தானே சோறு திங்க முடியும். பசிக்காமல் நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி அது சோறு வந்து சுவையாக இருக்குமான்னு பாருங்கள். பசி, ஏழ்மை, வறுமை இவற்றை உணர்ந்தவர்கள் தான் பெண்கள். பெண்கள் பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடு இருக்கும், எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்ற விருந்தாடியை கவனிச்சிட்டு இருப்பாங்க, சோறே இருக்காது, எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு. ஆனால் எந்த கணவரும் எந்த மகனும் அம்மாவை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க, கேட்கவும் போகிறதில்ல. ஏன்னா அது சமைச்சிச்சில்ல, அது சாப்பிடும். நாங்கள் சமைக்கும் போது எடுத்து சாப்பிட்டுட்டா இருக்க போகிறோம், இது புருஷனுக்கு பிடிக்கும், இது பிள்ளைக்கு பிடிக்கும், இது பேத்திக்கு பிடிக்கும், இது பேரனுக்கு பிடிக்கும், நாங்கள் எடுத்து வச்சுருவோம். மிஞ்சிய கஞ்சியோ மிளகாய் வத்தலையோ குடிச்சிட்டு தேவாமிரதம் மாதிரி இருப்போம். அந்த ஒரு விஷயத்த வந்து பெண்கள்கிட்ட நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை இன்றைய இளம் பெண்கள் கற்றுக்கணும். அதே மாதிரி அழகு குறித்து நம்ம வந்து ஒரு ஒப்பனையை வச்சுருக்கோம். அழகு என்பது அறிவில் இருக்கிறது. இன்னைக்கு மம்தா பானர்ஜி அப்படிங்கிற ஒரு உமன், பிக் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது பர்சன் ப்ளஸ் எபிலிட்டி. அப்போ மம்தா பானர்ஜி அவங்க என்ன 500 கிலோ நகையாக தூக்கி போட்டிருக்காங்க? ஒன்றும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு நடை, அந்த வந்து கம்பீரம். அப்போ பெண்கள் வந்து என்னென்னா, அறிவை ஆயுதமாக கொள்ள வேண்டும், கல்வியை பாதுகாப்பாக கொள்ளணும். அதுதான் இளம் பெண்களுக்கு சொல்லக்கூடியது. கல்வி அறிவு மறுக்கப்பட்ட சூழலில் பெரியார் போன்றவர்கள் எல்லாம் நமக்கு படிக்க வேண்டும், அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் சட்டங்கள் இயற்றினார்கள், பாரதி பாடினார், பெரியார் போராடினார், அதையெல்லாம் நீங்கள் கைவசம் எடுத்துக்கிட்டு கல்வி ஒன்றே ஆயுதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கல்வியை ஆயுதமாக வச்சுட்டா இன்றைக்கி நான் நிர்வாகம் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய கல்வி தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. பகுத்தாயிரக்கூடிய பண்பை எனக்கு என்னுடைய கல்வி சொல்லி கொடுத்துருக்கு. எது நல்லது கெட்டது, எங்கே போகக்கூடாது வரக்கூடாதுங்கிறது என்னுடைய கல்வி சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ இன்றைய இளம் பெண்களுக்கு எது முக்கியமாக இருக்கணும்னா, கல்வி ஆயுதமாக இருக்க வேண்டும். அது வந்து அதிகாரத்திற்கு கிடையாது. அதே மாதிரி அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பெண்கள் வரணும். இதுதான் இன்றைய இளம் பெண்களுக்கு சொல்லக்கூடியது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வரணுமே ஒழிய, நான் வந்து திருப்பி வந்து ஏதாவது ஒன்று யாருக்காவது ஏவல் பண்ணுவேன் அப்படிங்கிற மனநிலையிலேருந்து தாண்டி அரசியலில் வரணும், ஆட்சியில் வரணும், அதிகாரத்தில் வரணும், ஏவல் சேவல் செய்யக்கூடிய நிலையில் வரக்கூடிய பெண்களாக இருக்கணும். ஏன்னா நமது தமிழ் சமூகமே தாய் வழி சமூகம் தான். தாய் தான் முன்னின்று நடத்துகின்றார் இந்த உலகத்தை. அப்புறம் பிறகு பொருளாதாரம் என்று வந்ததற்கு பிறகு ஆண் சமூகம் ஒன்று வந்துவிட்டது. பொருளாதாரம் எப்பொழுது வந்ததோ அந்த பாகுபாடு வரும்போது தான் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. பொருளாதாரம் இல்லாத பொழுது, சமநிலைப்படும் பொழுது தாய் வழி சமூகம்தான் சிறந்த சமூகமாக இருந்தது. எனது அருமை பெண் குழந்தைகளுக்கும் எனது அருமை தோழிகளுக்கும் சொல்லக்கூடியது, பெண்கள் கல்வியை ஆயுதமாக எடுத்துக்கொள்ளணும். இதுதான் என்னுடைய செய்தி. நான் எதிர்பார்க்காம ஒவ்வொரு பதிலும் ரொம்ப பிரமிக்கிற மாதிரியும், கேட்குறவங்களை வந்து யோசிக்க வைக்கிற மாதிரியும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் பயன்படும் இந்த நேர்காணல். வணக்கம். வணக்கம். நன்றி. வணக்கம்.